Oh,
ஏன் பொறுக்கி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லலாமே 10 பொறுக்கி ஆமா நான் ஒரு பொறுக்கி நீங்க ஒரு பொறுக்கி ஆமா ஆமா அது ஒரு முனை மாதிரி முடிச்சிருக்கி முடிச்சிருக்கி ஆமா அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிக்கணும் கூட்டம் குறறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை பாரு என்னதான் உங்களுக்கு பெருசு உட்கார்ந்து போய் அது பாத்து வரேன் ஆ அதையங்க நீங்க வேற நாடகத்தை எப்படி பார்க்கணும் ஏனா முடிச்சிட்டுடா எங்க முடிச்சிட்டு பார்க்காம கூப்பிட்டு குடியா பாருங்க கோபப்படாம சொல்லுங்க தொழில பொறுமை தான முக்கியம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோடத்துல உட்கார்ந்து நாடகத்தை பார்ப்பாங்க சில பேர் சினிமா பாக்குற கண்ணோடத்துல நாடகத்தை பார்ப்பாங்க ஓஹோ சில பேர் ஆடலும் பாடலும் பாக்குற கண்ணோடத்துல நாடகத்தை பார்ப்பாங்க அவுத்து போட்டு ஆமா அது மொட்டமுடி டான்ஸ் சினிமா இப்ப சினிமா என்பது வேற நாடகம் என்பது வேற வேறு இப்ப சினிமாவை எடுத்துக்கோங்களேன் அம்புட்டு கம்ப்யூட்டர் ஆபீஸ் ஆமா திடீர்னு மலையை காட்டுவாங்க திடீர்னு திடீர்னு மடு மடு அதெல்லாம் நாங்க காட்ட முடியாது இந்த ஸ்கிரீன் அவுத்துட்டோம்னா பின்னாடி மேக்கப் ரூம் தான் தெரியும் மாப்ள ஐயா நீ அப்படி சொல்லாதீங்க ஏன் ஏமாத்த பாருங்க இப்படி சொல்லி ஏன் நீங்களும் மனசு வச்சா காமிக்கலாம் மாப்ள நான் மனசு வச்சா காட்ட முடியாது வந்திருக்கு புள்ள நினைச்சா காட்டலாம் இல்ல மலைய காமிக்கலாம் அப்படி காமிச்சு நீங்களும் காமிக்கலாம் அப்படி காமிச்சு வைங்களேன் மசித்துல வைங்க அதனால சினிமா பாக்குற கண்ணோடத்துல நாடகத்தை பார்க்காம நாடகம் பார்க்கற கண்ணோடத்துல நாடகத்தை பாத்தீங்கன்னா நடிக்க வந்த எங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்க வந்த உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்ப ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 6 மாசம் ஆமா ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஆமா 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பாத்தீங்களா எவ்வளவு 200 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் ஒரு ஆடலும் பாடலும் நடத்தணும்னா 3 லட்சம் ரூபாய் சும்மா இல்ல ஒரு ஆடலும் பாடலும் 3 லட்சம் ரூபாய் கம்மியா வச்சோம் 1.5 லட்சம் சரி 1 லட்சம் கூட வைங்க ஓகே 1 லட்சம் ரூபாய் 3 மணி நேரம்தான் ஆடலும் பாடலும் அது 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்ங்கிறது அதிகம் ஆனா நாடகம் 8 மணி நேரம் சும்மா இல்ல 40 ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டேங்கிறியா அப்ப எவ்வளவு சேர்த்து கொடுக்கணும் எனக்கு என்ன ஒரு வயசுனா என்ன நாடகம் பேசும்போது ஊர்க்காரங்க சொல்லுவாங்க இந்த நாடகம் பேசும்பொழுது ஐயா 40,000 ரூபாய் ஆகும் ஐயா தெய்வத்துக்கு பிடிச்ச நிகழ்ச்சி நாடக கலைஞர்களை கூட்டிட்டு வந்து நாடகம் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க பெரியவங்க காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க எப்படி ஆமாமா முக்கியமா கிராமப்புறங்கள்ல நாடகம் முத வச்சு அதுக்கப்புறம் தான் மிச்சம் நிகழ்ச்சி வைக்கிறாங்கன்னா ஏன் வைக்கிறாங்க அதுல ஒரு விஷயம் இருக்கு ஒண்ணும் கிடையாது இப்ப நம்ம ஊருக்கு வந்தாச்சு கோட்டை வீடு பட்டியில நல்ல சாப்பாடு நல்ல கவனிப்பு வயிறு நிறைய நம்ம சாப்பிட்டாச்சு இந்த சாப்பாடு வயிறு எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் ஒரு 4, 4.5 மணி வரைக்கும் இருக்கும் எல்லாம் அப்புறம் ஜெயிச்சு போகும் அப்புறம் 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் ஓஹோ அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நேரத்துல முகத்துல அந்த அரிகாரம் போட்டு நாடு ஜெயிக்க வேண்டும் நல்ல போல பெரிய யோகிச்சு போக வேண்டும் அப்படிலாம் விழிப்ப பாடிடக்கூடாது 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாடக கலைஞர்கள் நாங்க பாடணும்னா கிராம செழிக்கும் பட்டி பெருகும் பால் பாட பொங்குங்கிறது ஒரு ஐதீகம் நாடகம் வச்சிருக்காங்க இந்த பாட்டை கேட்டோன்னு ஆகா என்ன தேசிய கீதம் இப்பதான் ஆரம்பிச்சாங்க உடனே நாடகத்தை புரிஞ்சுட்டாங்க அப்படிலாம் கிடையாது இதுல அப்படிலாம் விஷயம் இருக்குன்னு புரிய எடுத்து சொல்றோம் ஆமா அதுல ஆண்கள் கூட்டத்தை விட ஏங்கப்பா தாய்மார்கள் கூட்டம் தான் கடல் அளவு இருக்கப்பா இப்பதான் மாப்பிள்ள என் கொலையில ஆடுது நம்ம எனக்கு தான் லேசா ஆடுது ஏன் மாப்பிள்ள ஏன்னா 50 ஆண்டுகள் ஏன் ஆடுது அது பிறந்த அடத்தம் செய்து அது சொல்லல மாப்பிள்ள இந்த கொலை ஆடுறதை கேட்கல பேசுறது முதல் வணக்கத்தை சொல்லிட்டு உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க ஆதரவை இங்கே பெற்றுக் கொள்ள வேண்டும்
எல்லாம் பாட்டு நீ பாட்டுக்கு நீ பாருக்கு போறோம் நாங்க பாட்டுக்கு வாங்கி பாடிடுவோம் அப்படி நினைக்கிறியா அப்பற நீங்க என்ன கூட்டத்துல அப்பற நீங்க என்ன கேட்க கூடாது எங்க வாத்தியார தான் நீங்க கேட்க இருக்க கூட்டத்துல கூச்சம் கோபம் செய்ய கூடாது ஓகேடா சரி இந்த கூட்டத்துல கூச்சம் கோபம் செஞ்சாங்க கஜ கஜட்டு நாடகம் நல்லா இருக்காது பேசுறது புரியாது அப்பற அந்த குஞ்சு குமரிகள் கொஞ்சம் குமரிகள் குருகுருன்னு பார்க்க கூடாதுங்கிறீங்க ஒரு 16 17 18 அந்த வயசுள்ள பொம்பளை பையன் கொஞ்சம் குமரிகள் கொஞ்சம் குமரிகள் குமரிகள் குஞ்சு குமரிகள்னு குருகுரு குமரிக்கு ஏது குஞ்சு குமரிக்கு அப்பா குமரிக்கு குஞ்சுப்பா நான் முதல்ல புரியா கொஞ்சம் குமரிகள் கொஞ்சம் குமரிகள் குமரிகள் பார்த்தா கிடையாது வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி திருவிழாவில் இந்த மாதிரி ஒரு காலத்துல நோண்டிருப்பாங்க அதனால பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்பாங்க ஆனா இந்த பிள்ளை வெளியே சொன்னா விட்டுமுட்டாயிருமோ அம்மா கிட்ட சொன்னோம்னா பிரச்சனை சண்டை வந்துருமா திருவிழாவை நிப்பாட்டிக்குவாளோ நாடகக்காரங்க பத்து பேர் குழப்பம் மண்ணலி போட்டு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை நல்ல மனசோட அவங்க அம்மாட்ட சொல்லி சமாளிச்சிடும் எப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சும்மா தாப்பாய்க்குள்ள புள்ள பூச்சி போயிடுச்சுமா கண்ணு கீழே நம்ம குத்துறமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் புள்ள பூச்சி புடிச்சுட்டேம்மா ஒண்ணு பிரச்சனை இல்லமா சொல்லி சமாளிச்சிடறேன் ஆனா நம்ம ஆளுங்க அந்த கடமை வந்து தவற மாட்டாங்க எப்படி விடிய விடிய நோண்டி 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 அந்த இடத்த குழி புண்ணாவே மாத்தி போடுறேன் ஏற்கனவே புண்ணா இருந்ததோ புண்ணாயிட்டாங்களா என்னவே சுவர் இருக்கோ தெரியலப்பா சித்தி பாபு மாமா மாதிரி நோண்டிட்டே கிடக்குறாரு என்னையா அப்படி சொல்றேன் அதான் தான் சொல்ல வந்தேன் கூட்டத்திலே கூச்சி கூடாது நாடகத்திற்கு உபயம் அளித்த சிங்கப்பூர் வாழும் அன்பு சகோதரர்கள் அன்பு அண்ணார் பி திருநாவுக்கரசு அவர்கள் இருந்தாலும் விழாமணிக்கு அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம் அன்பு அண்ணார் திருப்பதி அவர்களும் அன்பு அண்ணார் பாகன் அவர்களும் இருந்தாலும் விழாமணிக்கு அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம் அன்பு அண்ணா திருப்பதி அவர்களும் அன்பு அண்ணார் பாகன் அவர்களும் இருந்தாலும் விழாமணிக்கு அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம் ஓட்டக்கோயில்பட்டி நிர்வாகித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டிச்சாமி என்ற தண்டாயுதபாணி கோவில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு 33வது ஆண்டு நிகழ்ச்சியாக இந்த நாடகம் நடைபெறும் காண வருக மேற்படி கோவிலுக்கு முன்பமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் உயர்திரு நாவண்ணா ஆனா அழகு சுந்தரம் கிராம தலைவர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு அன்பு அண்ணார் ஆர் கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் கவுன்சிலர் உயர்திரு சூரி நாயனார் அவர்கள் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளித்திருமண நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது சென்னை இரவெல்லாம் நடக்கொரு மாணவி வெற்றி முடிச்சு
போட்டி வரும் நாடக கலிங்க ராஜா சங்கீத சாம்ராட் என்று மக்களால் பாராட்டப்பட்டு வரும் உங்கள் அபிமான செல்வன் வளரும் இளைஞனா உங்கள் அபிமான செல்வன் உங்கள் அன்பையும் ஆதரையும் பெற காத்துக் கொண்டிருக்கும் வாசமிகு அன்பு சகோதரர் நமது பொய்கைப்பட்டியைச் சேர்ந்த சிஎஸ் தமேந்திரன் அவர்கள் இவரகமணிகளில் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் தனதனிய காலங்களாலே உங்கள் செவிகளை நீப்புட்ட செய்ய வந்திருக்கும் இணைசைக்கான இசைக்குழி தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரைச் சேர்ந்த முனைவர் திருமதி எம் எஸ் கே கலைமகள் அவர்கள் இவரகமணிகளில் ஸ்ரீ வெளிநாயகம் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார் தேவகான செய்யமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கிற நமது கருவூலத்தைச் சேர்ந்த பாசமிகு அன்பு மாப்பிளை பி ஜெய மாதவன் அவர்கள் இவரகமேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேடங்கள் அமைந்திருக்கும் ஆர்மோனிய சக்கரவர்த்தி இனிசி திலகம் கோபிப்பட்டி கன்றத்த எங்கள் இனிசி வேந்தர் மரியாதைக்குரிய அன்பு மாமா டி ஏ அழகேசன் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மோனியம் அன்பாடல் ஆயிரம் கோடி முகங்களை பார்த்து ஆயிரம் கோடி அரங்கமே அதனவர்களுக்கு நந்தி கப்பாக இங்கே மக்களத்தை இசைத்து உங்களெல்லாம் உயிர்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடியேறி குமரன் முருகக சக்கரவர்த்தி பாசமிகு அன்பு மாப்பிளை பழவாத்திய கலைஞர் மணப்புறத்தைச் சேர்ந்த கே வேளாங்கண்ணி அவர்கள் பெற்ற தவ புதல்வர் மதுரை மாநகரைச் சேர்ந்த வி டேனியல் ராஜ் அவர்கள் இவரக மண்டலில் முருகன் ராஜா கட்டப்பட்டவர்களா சிட்டி பாபு அவர்கள் இவரங்க மனைகளை புடவாத்தியும்
பங்கனி உத்தர திருநாள்ல ஒரு நாடகத்தை வச்சிருக்காரு ஒரு நாடகம் தான் வைப்பாரு இப்ப இதே ஊர்ல ஒரு 30 நாளைக்கு நாடகம் வச்சிட்டாங்கப்பா சேர்ந்தாப்புல நாடகம் மனுஷியா இந்த நாடகத்துல இதே பெட்டி இதே மிருகங்க இதே ஆளுன்னு பப்புன்னு டான்ஸ் ராஜவர்த்தி இதே ஆளை போட்டாச்சு இதே ஆள் தான் போட்டுட்டாங்கப்பா அப்படி 30 நாளைக்கு நம்மளை போட்டாங்கன்னா இன்னைக்கு பாடின பாட்டை நாளைக்கு பாடுவோமா எப்படி பாட முடியும் இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு போடுவோமா போடலாம் அது கூட பிரச்சனை இல்லை மாத்தி மாத்தி போடணும் அது கூட மறந்துடுவாங்க அப்படி போட்டாச்சா மக்கள் மனசுல நாங்க இடம் பிடிக்க முடியும் நேத்து சூர்யா ஒரு மாதிரி செஞ்சாப்புல இன்னைக்கு ஒரு மாதிரி அழகே சார் நேத்து ஒரு மாதிரியா பண்ணாரு இன்னைக்கு நல்லா இப்படி வித்தியாசங்கள் காமிச்சாத்தான பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வீட்டுல போய் செஞ்சா என்ன ஆகும் கதி விளங்கிறேன் ஆனா தாளக்காரத்துக்கு கவலை இல்ல 30 நாள் என்ன 60 நாள் கூட நம்ம ஊர்ல நாடகத்தை ஓடுங்க ஒரே குத்து தான் ஜெயஞ்சப்பு ஜெயஞ்சப்பு ஜெயஞ்சப்புன்னு ஏப்பா தாளத்தை மாத்தி போறாங்க கேட்க போறாங்களா கேட்டாடா அப்புறம் நம்ம உழப்பு நாடி போயிடும் என்ன சீனை இப்படி கட்டிருக்க தலையில கட்டி கேட்க போறாங்களா கேட்டாடா நம்ம உழப்பு பார்க்க தலையிலா இருக்கும் கொடுத்து வச்ச மகராஜ் தாளக்காரத்துக்கு கவலை இல்லை வந்தேன் அதே மாதிரி வீடியோ ஆயிட்டா அவருக்கும் கவலை இல்ல தலையில வச்சு எடுத்தா எப்படி இருக்கு நல்லா இருக்குமே எல்லாம் முடக்கியோட சீன் அமைப்பு ஸ்ரீ உளியநாயகி சீன்ஸ் ஓட்ட கோயில் பட்டி அழகு அவர்கள் இந்த அற்புதமான முறையில் வண்ணத்திரை அமைப்பு அன்புள்ளதற்கு நன்றி நாட உபயதாரர்கள் சிங்கப்பூர் வாழும் நண்பர்கள் பி திருநாவுக்கரசு இவன் இளவரசன் சின்னையா மகன் அசோக் ராஜ் பால்சாமி தங்கராஜ் கே சாதிக் ஆர் தங்கராஜ் ஓம் சக்தி லாரி சர்வீஸ் பாகன் மகன் பி அர்ஜுன் செல்வம் ஆசாரி மகன் முருகன் ஆர் சசிகுமார் பேனா பெருமாள் கோபிநாத் ஏவிஎஸ் செந்தில் ராஜா எல் அழகர் பத்திரை எழுத்தாளர் டி கோடீஸ்வரன் டி குபேந்திரன் ஏ பாண்டியராஜன் ஓம் சக்தி லாரி சர்வீஸ் அருண் ராஜா பிஏபிஎல் அரசு வழக்கறிஞர் சூரி அழகராஜ் காந்திராஜ் அன்புள்ளம் திருப்பதி அன்பு உள்ளங்கள் இந்த நாடக உபயதாரர்கள் காய்கறி உபயம் அழகு சுந்தர மகன் தீபன் அவர்கள் நோட்டீஸ் உபயம் பார்த்த சாரதி சாலை பணியாளர் கொட்டகை உபயம் பிவிஎஸ் லாரி நைனா அன்பு உள்ளங்கள் உபயம் அளித்துள்ளார்கள் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி
நன்றிகத வணக்கம் பொதுமக்கள் அனைவரும் மன்போடு வரைக வரைக அன்போடு அழைக்கின்றோம் இப்படிக்கு ஆண்டிச்சாமி வகைரார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஓட்டக்கோயில் போட்டி உங்களை அன்போடு வரைக வரைக அன்போடு அழைக்கின்றார்கள் ஆடல் அரிசி அரிசி என்ன அரிசி பச்சை அரிசியா புழுது அரிசியா வர வர காது கேட்க மாட்டேங்குது என்ன மாப்பிள்ளை கிட்டக்கிட்ட அடிச்சா அப்புறம் கேட்காம எப்படி வந்தாலும் பேசாம மதுரை பக்கம் வாங்க அதத்தான் சொல்றேன் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்கிற கம்ப வைக்க மாட்டேங்கிறாங்க மதுரை பக்கம் வந்தா பிரச்சனை இல்லைங்க நாட்டிய பியூட்டி அங்க ஒரே பிரச்சனைனாலதான் வராம இருக்கு 500 ரூபா 500 ரூபாய் அப்ப நாங்க சுந்தரி 250 என்ன பார்த்து என்ன புரோக்கன் மாத்தீங்களா என்ன மச்சா மாப்பிள்ள ஏன் கோவப்படுறீங்க கோவப்படாதீங்க அப்புறம் என்ன மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் இம் சூர்யா பமன் காமிக் சந்து வந்து மசூர் மட்டை எல்லாத்தையும் அழைக்கிறது நாங்க இந்த நாடகத்திற்கு மிக அற்புதமான முறையில் தெல்ல தெளிவாக ஒளி அது ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிக ஒளி ஒரு சாவரம் கருங்காலக்குடியை சேர்ந்து தெய்வம் 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 ஆடுகிறோம் ஆய திறந்தா மூட மாட்டார்யா மைசீடுக்கார பெருமையா சொல்லுங்க மிக சிறப்பான முறையில் நல்ல தத்துவ பாடலை எழுத்து எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட இது உங்க ஊர்ல தத்துவ பாடலா எப்படி ரிமிக்ஸ் பண்ணிட்டாங்க முதல்ல வந்து பக்தி பாடல் இப்ப இப்ப வந்து குத்து பாடல் இது சாமி பாட்டுங்க குத்து பாடல் குத்து பாட்டா தெய்வம் ஆடியோஸ் அன்புள்ளதற்கு மனமான நன்றி நன்றி வணக்கம் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் உடப்பன்பட்டியை சேர்ந்த மரியாதைக்குரிய அனுபவமா பி பெருமாள் ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்பதை மிக மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாடகத்துக்கு வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது திருவிழ்கை உரிமையாளர் அன்பு மாமா கண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கதை வணக்கம் 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 ஐத்தாருக்கு வணக்கம் மாலை பொன்னாடை எனக்கு போறதுனா பப்புனுக்கு போட்டு விட்டுருங்க வெட்டிக்காரங்க போட்டு விட்டுருங்க சண்டை கத்துவாரு காலையில் வாங்க ஒன்றும் அவசியத்தில் சீக்கிரம் வாங்க ஒன்றும் அவசியம் இல்லை சீக்கிரம் வாங்க வீட்டில் அவங்க கொண்டாட்டி சொல்லி சொல்லி அவர் தொலைங்கி போச்சு ஒன்றும் அவசியம் இல்லை சீக்கிரம் வாங்க அன்பண்ணார் பாகன் அவருடைய மகன் அவருடைய அர்ஜுன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது வாங்க வாங்க ஒளிவழி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது தெய்வம் ஆடியோஸ் அன்பு அண்ணா அவர்களுக்கு மலர் மாலை முன்னாடி வழங்கப்படுகிறது இங்கே வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் வாங்க வாங்க சும்மா வாங்க பொன்னாடல்ல ஒன்றும் அவசியம் இல்லை பொறுமையாக வாங்க என்ன விவரம் நான் சொல்கிறேன் பலராஜ் அமைக்கும் அன்பு மாமா சித்தி பாபா அவர்களுக்கு முன்னாடி உட்கார முடியல அவருக்கு ஏதாவது மேற்கொண்டு ஒரு தலைவன் நீங்கள் மேச வச்சுக்கணும் இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்காரு இங்கு தாள வாசிக்கும் சின்னத்தம்பி அவர்களுக்கு ஆமாம் சின்னத்தில் தான் அவர்களுக்கு பொன்னாடையும் மன்னர் முடிய மலைகள் இங்கு பபுனா அடிக்கும் அருமை மாப்பிளை மதுரை சூர்யா அவர்களுக்கு மலர் மாலை பொன்னாடி போற்றி தோடுபடுத்தப்படுகிறது இந்த வட்டார வாக்காள பெருமை மக்கள் இந்து ஓட்டையும் நம்ம பேச்சு அங்கே தான் போகுது நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடையும் பாத்தீங்களா இதாயா நம்ம கிராமத்தாருடைய மனசு சில ஊரில் மாலை விடுவாங்க சில ஊரில் துண்டு விடுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் ரெண்டுமே குறை இருக்கக்கூடாது மாலையும் போடுவோம் துண்டையும் போடுவோம் பாவம் நாடகக்காரங்க குளிக்கும் போது மொட்டை முடியோட குளிப்பாங்கயா துண்டை போட்டோம்னா துண்டை கட்டிட்டு குளிக்கோ அப்படித்தான் குளிக்கிறீங்களா ஆமாம் காத்தோட்டமா இருக்குமா ஐயா அப்படின்னு கலைஞர்களுக்கு துண்டு வாங்கி போட்டுருக்காங்க அன்பு கிராமக்காரர்களுக்கு மனமான நன்றி இந்த வருஷம் பொன்னாட ஓட்டு துண்டு ஓட்டிருக்கீங்க ஆமாம் நம்மளுக்கும் உங்களுக்கும் துண்டு ஓட்டுறக்கூடாதுன்னு அடுத்த வருஷம் வேஷ்டி போடுங்க அது வேணா இதில் விட பெரிய விஷயம் என்ன அதனால் சபையில் துண்டு போடுற போது சில பேர் மேடையில் ரொம்ப பெருமையாக பேசி போடுவாங்க கிராமத்தை பார்த்துருக்கீங்களா இவரங்க மேடையை ஆறுமணி வாசிக்கும் மரியாதைக்குரிய என்பதுனால் சிறந்த ஒரு ஆறுமணிய கலைஞர் கோபிப்பட்டி கண்டனத்தை எங்கள் இனிசை வேந்தர் பி ஏ இளையசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடி வழங்கப்படுகிறது பேசி பெருமையாக சொல்லி போடுவாங்க நம்மளை பேச சொல்ல மாட்டாங்க அவர்களே பேசி போட்டுவாங்க சில கிராமத்தில் மேடையில் பேச மாட்டாங்க பயப்படுவாங்க நம்மளை பேச சொல்லிடுவாங்க அண்ணன் நீங்களே பேரை சொல்லிடுங்க நாங்கள் துண்டை மட்டும் போட்டு போயிடுறோம்னே அவங்க வெளியே
துண்ட மட்டும் போட்டு அவங்க போய்வாங்க நம்மள சொல்ல சொல்லிட்டு ஆனா சில ஊர்ல சம்பந்தம்ல அதுல பிரச்சனை இல்ல இது ரெண்டுலயும் பிரச்சனை இல்ல சம்பந்தம்லாம் பேசுவா தெரியுமா எப்படி இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போச்சு எவர் இந்த நாடக துறைக்கு நான் சின்ன வயசுல இருந்து இருக்கேன் பப்பனுக்கு வந்து அதனால ஒரு 20 வருஷம் ஆக போகுது சரி இந்த 20 வருஷ சர்வீஸ்ல எந்த ஊர்லயாவது பொன்னால போத்தும் போது எனக்கு பொன்னால போத்தாதீங்க நான் சொல்லியிருக்கேன் சொல்ல மாட்டேங்க சொல்ல மாட்டேன்ல ஏதா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் போத்த மாட்டேன்னு வேண்டான்னு சொன்னா அப்புறம் அந்த பொன்னால கொண்டு போயிருவாங்க அவருக்கு ஆமா வெண்ணே அவர் என்ன பேசுறாரு முதல்ல தெரியுமா என்ன பேசுறாரு அப்படி பேசினா நீங்க கூட அந்த துண்ட வாங்கி இருக்க மாட்டீங்க என்ன சொல்ற மேடையில நீ ரொம்ப அழகா பேசுறாரா எப்படி இந்த மேடைக்கு என்னது அன்பு தம்பி நகைச்சுவை நாயகன் புதுகை மாநகரை சேர்ந்த இளையராஜ் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இளையராஜா சிறந்த ஒரு நகைச்சுவையாளர் என் கையால் பொன்னாடி போட்டு அடுத்த வருடம் இறந்து விட்டார் நகைச்சுவை திலகம் அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு என் கையால் பொன்னாடி போட்டு அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார் நீண்ட வருடத்திற்கு அப்புறம் அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன்னு சொன்னார்ல காலில் வந்துட்டேன் ஓ மரியாதை கொடுத்து எப்பா எனக்கு துண்டு போத்தாதப்பா ஏப்பா நீங்க எம்மே பாசக்கேர் வச்சு சுத்துற மாதிரி துண்டை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க இருக்கிற ஆளு கூட துண்டை போட்டு ஆளை நீ தான் கொண்டிருக்க இப்ப இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கியிருக்கேன் என்ன அடுத்த வருஷம் நான் ஜாகணும் உனக்கு ஓ மாப்பிள்ள விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கேன் அவர் போட்டாரு இத்தனை நாள் அவரு போயிட்டாங்க நீங்க வேண்டிங்கன்னா அவரு போயிருப்பாரு நான் தான் போயிருப்பேன் கருணா பிடிச்சவருங்க நீங்க வேற ஆனா எனக்கு கிராமத்தார்கள் நல்ல அற்புதமா கலைஞர்கள் பொன்னாடி வழங்கினார்கள் என்பது கிராமத்தார்களுக்கு நன்றி சாப்பாடு அற்புதமான ஏற்பாடு வந்த கலைஞர்களுக்கு அறுசுவை உணவளித்து பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் அடுத்து ஒரு கிராமத்தில் எப்படா இந்த பொம்பளை பிள்ளைய வெளியே விடுவாங்க நல்ல பிள்ளையா பிடிச்சிட்டு வந்திருக்காங்களா இல்ல கிழக்க முடிய கூட்டிட்டு வந்திருக்காங்களா என்னது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நாங்களே வந்திருக்க மாட்டோம் பக்கம் மேல நாலு பேரும் என் மாமே கண்ணுமே வந்திருக்க மாட்டாரு ஆமா 16 நிறையாத பருவ மங்கி தான் இன்னைக்கு வந்திருக்கு என்ன பாப்பா கொஞ்சம் கருப்பு கோட்டிங் இருக்கு முடிச்சு சீக்கிரம் வந்துறேன் பாப்பா வரதுக்குனால ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் வந்தேன் நோட்டீஸ் படிச்சேன் கூடாது இருக்கிறது அவ்வளவு தூரம் தம்பானவருக்கு பப்புனுக்கு அப்படின்னு நினைக்க கூடாதுங்க இன்னைக்கு தாய்மார்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க தாய்மார்களுடைய கவனத்திற்கு முக்கியமா பெற்றோர்கள் கவனத்திற்கு நான் சொல்றேன் எப்படி இப்ப உலக நல்லபடியாத்தான் போயிட்டு இருக்கு அதுவா நம்ம பேசும்போது சொல்லுவோம் பாத்திருக்கீங்களா அடையாதா உலகம் ரொம்ப கெட்டு போச்சு நாடு ரொம்ப கெட்டு போச்சு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவான் நாடு நல்லாத்தான் இருக்கு நாடு அவ்வளவுதான் இருக்கு உலகம் நல்லாத்தான் இருக்கு அப்புறம் என்ன மனுஷ பயமுடைய நம்ம தான் கெட்டு போய் தெரியும் நம்ம தான் எடுத்து போட்டு நம்ம கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா என்ன ஒண்ணு சரக்கு இந்த சரக்கு போற ஆளை கூட நம்ம திருத்தி போடலாம் அதுக்கு நிறைய மருந்து வேலை இருக்கு எதையும் கண்டுபிடிச்சு திருத்தி போடலாம் ஆனா உலகத்திலேயே பெரிய போதை இருந்து தெரியுமா மாமா எல்லாரும் சரக்கு சொல்லுவாங்க கஞ்சா சொல்லுவாங்க ஆனா அதை விட பெரிய போதை இருக்கு தெரியுமா என்ன இந்த செல்போன் என்னங்க சொல்லுங்க இந்த செல்போன் தான் இப்ப பெரிய போதையா இருக்கு எப்படி சொல்றீங்க சரக்கு அடிக்கிறவங்க 12 மணிக்கு தான் டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம ஆளுங்க பொறுத்து கூட சரக்கு போய் சாப்பிடுவாங்க ஆனா இந்த செல்போனை நோண்டிக்கிட்டே இருந்தவங்க ஒரு 10 நிமிஷம் செல்போனை நோண்டாம இருக்க சொல்லுங்க கை கால் நடுக்க கொடுத்துரும் ஐயோ செல்போன் நோண்டாம இருக்கேன் இந்த செல்போன் ஒண்ணாம இருக்கேன் கை கால் நடுக்க கொடுத்துரும் அந்த அளவுக்கு இந்த செல்போன் ரொம்ப போதையாயிருச்சு ஆண்கள் கையில செல்போன் இருக்கிறதுனால எந்த வகை பிரச்சனையும் கிடையாது இப்போ ஆண்கள் செல்போன் பேசும்போது பார்த்துருக்கீங்களா ரொம்ப வளவளன்னு பேச மாட்டார் சரி சும்மா நான் சொல்றேன் 4 வார்த்தை இல்லை 2 வார்த்தை தான் பேசுவாங்க எப்படி என்னப்பா இந்த போலன்னு வந்துட்டு வந்த வாரா அந்த 2 வார்த்தை தான் பேசுவாங்க ஆனா பொம்பளை பிள்ளை செல்போன் பேசும்போது பார்த்துருக்கீங்களா அது இந்த வயசு பிள்ளைங்க செல்போன் பேசும்போது பார்த்துருக்கீங்களா சரி நல்லா இருக்கீங்க நம்ம பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்கணும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னுக்கு வரணும் பெற்றவங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து படிக்கிற வயசு பொம்பளை பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்காது அவள் வாங்கி கொடுத்தா ஒரு சிம்மு போற மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க செல்போனே வாங்கி கொடுக்காதீங்க எதுவும் ஒரு சிம்மு இங்க வேற
செல்போன் வாங்கி குடுத்தீங்கனா அதோட அப்ப நாத்தால் மறந்து குடிச்சிட்டு சாக வேண்டியதா ஏன் சோல் முடிவா தம்பி பொம்பளை பிள்ளை செல்போன் பேசும்போது பாத்துக்கீங்களா எப்படி அப்பா அம்மாட்ட செல்போன் பேசும்போது டவர் இருக்காது அண்ணன் தம்பி கிட்ட செல்போன் பேசும்போது காசு இருக்காது ஆனா அவங்க லவர்ட்ட பேசும்போது எப்படி தான் காசு இருக்கும் எப்படி எப்படி தான் டவர் இருக்கும்னு தெரியாது கொல்லப்புறத்துல உட்கார்ந்து செல்போன் பேசுவாங்க எப்படி என்னடா இதனாலேயே வயசு பொம்பளை பிள்ளைல கெட்டு போய் சீரழிவு சின்ன குணம் ஆகுது இந்த செல்போனால என்னென்ன பிரச்சனைகள் வருது தெரியுமா என்ன வருது ஒண்ணும் கிடையாது கண்டிப்பா பெருமாள் ராஜ மாமா உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் நானும் அலையேசி மாமாவும் நானும் ஆடுறது கிடையாது இப்பதான் முத முத இந்த மேடையில நாங்க சந்திக்கிறோம் அதற்கு காரணம் யாருன்னா எங்க மாமா திருப்பள்ளி கே கண்ணே மாமாவும் பெருமாள் ராஜ மாமாவும் தான் கண்டிப்பா எங்களுக்குள்ள பெரிய ஒரு மனஸ்தாபம் ஒரு சின்ன சண்டை சின்ன சண்டை அந்த சண்டையில நானும் அவரும் பேசிக்கிறதுல நாடகமே வேணாம் ஆட மாட்டோம்னு சொல்லி எழுதி போட்டுட்டேன் என்ன அப்புறம் என்ன நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு யாரு கையால தப்பா நான் நீடுவிட்டேன் அப்படி என்னங்க இந்த இருங்க நமது ஓட்டக்கோயில்பட்டி கிராமம் தலை சிறந்த கிராமம் பெரிய கிராமம் நியாயத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்ட கிராமம் பெரியவங்க உட்கார்ந்து இருக்காங்க உங்க முன்னால இந்த பிரச்சனையை நான் சொல்றேன் நான் செஞ்சது தப்பா இல்ல இந்த பெட்டிக்கார செஞ்சது தப்பாங்கிறத நீங்க தான் சொல்லணும் பிரச்சனை வந்துச்சுல என்ன ராசி ஆயிட்டேன் என்ன ராசி ஆயிட்டேன் அதுக்குன்னு நீங்க பேசின பேச்சுன்னா என்ன நடந்துச்சு முதல்ல கேளுங்க வருத்த விடுவா பொதுவா வீட்டுல விசேஷம் வச்சோம்னா அந்த காலத்துல பெரியவங்க என்ன செய்வாங்க பணம் பாக்கு வச்சு வீடேறி போய் விசேஷம் கலைப்பாங்க அதானே உண்மை ஆமா பெரியவங்களா இருக்காங்க இந்த எங்க அப்பா இருக்காரு அப்புள்ள காலத்துல வெத்தலை பாக்கு வச்சு வீடேறி போய் விசேஷம் கலைப்பாங்க அப்பவே எங்க வீட்டுல பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் குடும்பத்தோட நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி பணம் பாக்கு வைப்பாங்க பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் அப்புறம் கொஞ்சம் நாகரிகம் மாறிச்சு பத்திரிக்கை அடிச்சாங்க பத்திரிக்கை அடிச்சு வீடேறி போய் பத்திரிக்கை கொடுப்பாங்க வீடு வீடா போய் அதான் மரியாதை ஒரு பத்திரிக்கை வேலை இப்ப உள்ள காலத்துல 850 ரூபா ஒரு பத்திரிக்கை வேலை போஸ்டர் சைஸுக்கு பெருசா இருக்கு அதை உற்றார் உறவுகள் சொந்த பந்தம் எல்லாருடைய பேரையும் போட்டு அடிச்சிடறாங்க ஆனா பத்திரிக்கை அடிச்சா யாராவது வீட்டுல வந்து நேருக்கு நேரம் வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்களா இதான் நாகரிகமா இதே தப்பத்தை எங்க மாமா அழகேசன் செஞ்சாரு அவர் வீட்டுல பிள்ளைக்கு காதை கொட்டு பத்திரிக்கை வந்து நேர்ல கொடுக்கணுமா கொடுக்க கூடாது அதான மரியாதை மாப்பிள்ள வேற கொடுத்துருக்கணும் சரி நேர்ல வந்து கொடுக்க முடியல கொடுத்துருக்கணும் ஏன்னா இவர் ஒரு பக்கம் நடந்து போறாரு நான் ஒரு பக்கம் நடந்து போறேன் அதனால நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால இவர் என்ன செஞ்சிட்டாரு செல்போன்ல படம் எடுத்து அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டார் வாட்ஸ்அப்ல அனுப்பி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டார் மாப்பிள்ள நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்க முடியல தப்பா நினைச்சுக்காதீங்க பத்திரிக்கை நான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் குடும்பத்தோட நீங்க விசேஷத்துக்கு வந்துருன்னு சொல்லி எனக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டார் சரி ரைட்டு அவருடைய சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு பாருங்க விசேஷ நாள் இவர் விசேஷ நாள் அன்னைக்கு எனக்கு பட்டுக்கோட பக்கம் நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர 1 மணி ஆயிடுச்சு அதுதான் வீட்டுக்கு வர 1 மணி இவருக்கு விசேஷம் நடக்குதுங்கிறதே எனக்கு தெரியல எதார்த்தமா வீட்டுல உட்காந்து செல்போன் நோண்டிக்கிட்டு இருக்கேன் இவர் அனுப்பின பத்திரிக்கையை பார்த்துட்டேன் ஆஹா மாமா பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாரு நம்ம விசேஷத்துக்கு போக முடியாம போயிடுச்சு மணி 1 மணி ஆயிடுச்சு இனிமேல் விசேஷத்துக்கு போனா தப்பா போயிடும் ஆனா என் வீட்டு விசேஷத்துக்கு வந்து செய்முறை செஞ்சிருக்காரு 1500 ரூபா செய்முறை செஞ்சிருக்காரு நம்ம திருப்பி செய்முறை செய்யமா இல்லையா அதானே மரியாதை பத்திரிக்கை முதல்ல எதுக்கு வைக்கிறாங்க செய்முறை செய்வாங்கன்னே செய்யமா இல்லையா மேற்கொண்டு 500 ரூபா போட்டு செய்முறை செய்யமா இல்லையா நான் ஒன்றும் தப்பா எதுவும் செய்யலைங்க ஒரு 2000 ரூபா காலை எடுத்து அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன் மாமா நேரில் வந்து நான் செய்முறை செய்ய முடியல தப்பா நினைச்சுக்காதீங்க வாட்ஸ்அப்ல நான் செய்முறை அனுப்பியிருக்கேன் மனசார நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி அனுப்புனேன் மறுநாள் செருப்பை கட்டிட்டு அடிக்க வர அடிக்க தானே செய்வாரு என்ன அனுப்பி அதுக்கு 2000 ரூபாய் போய் வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் எப்படி சொல்ல அப்புறம் அவர் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனாரு அது சூழ்நிலை சந்தர்ப்பம் அதே மாதிரி இதுவும் சூழ்நிலை பத்திரிக்கை அனுப்புவதற்கும் காசு 2000 ரூபாய் அது அப்படி நினைக்கிறவங்க கூகுள் பிளேல போட்டு விட்டுருக்கணும் நீங்கள் அதே மாதிரி கூகுள் பிளேல பத்திரிக்கை அனுப்பியிருக்கலாம்ல நீங்க எவ்வளவு இருக்கிறீங்களோ நானும் மொபைல் தான் அனுப்புனேன் நான் அனுப்பின மாதிரி நீங்க யாரும் அப்படி அனுப்பிடாதீங்க நேரில் மாப்பிள்ள செய்ய அதான் மரியாதை இப்போ விவரம் சொல்லிட்டீங்களா மாப்பிள்ள ஆமா அதே நடக்கும் மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள நான் நேரில் உங்க விஷயத்தை சேர்க்கலாம் அதனால அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் மாதிரி வெளிப்படுறது உங்கள் சூர்யா
இந்த பாட்டை பாடுனது இந்த பாட்டை எழுதியது பலவாக்கிய பொருள் பாசமிகு அனுபவமா துரைதாரி அவர்கள் அவர்தான் இந்த பாட்டுக்கு உரிமையாளர் ஆனா இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு அன்பு ரசிகர்கள் விருப்பத்திருக்காரு எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எங்கும் நிறைந்திருக்கும் சொல்லு சொல்லு எல்லோரும் வீட்டிலையும் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் சொல்லு சொல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா சொல்லு ஆபாசம் படமாக்க தேவையா செல்லு மாப்பிள ஐயா என்ன மாப்பிள சொல்றீங்க என்ன என்ன ஆபாசம் ஐயா பாசம்னா அன்பு ஆபாசம்னா அதிகப்படியான அன்பா அது கிடையாது உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா மொட்டை குண்டி படம் பார்க்க தேவையா சொல்லு இதுதானா அது அதுவே பரவாயில்லைங்க இதுவா நாகரீகம் சொல்லு 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 எல்லோரும் கையிலையும் சொல்லு சொல்லு ولكن يجب ان
ترجمة